தந்திருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம். முதல்ல எனக்கு வந்து எப்போவுமே நமக்கு ஒரு பிடித்தமான ஒரு செயலை செய்யும்போது நம்மளுடைய மகிழ்ச்சி இரட்டிப்பாக இருக்கும்னு சொல்லுவோம். அதே மாதிரி கவிதைகளை வாசிக்கிறதும் அது குறித்த விவாதங்களில் கலந்துக்கிறதும் எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியான ஒரு சந்தர்ப்பமாக தான் நான் அதை எடுத்துப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து கவிஞர் குமரகுரு அன்பு அவர்களுடைய ஒரு உபரியின் கவிதைகள், அந்த கவிதை தொகுப்பு பற்றி தான் நான் பேச இருக்கிறேன். நம்ம வந்து உபரிங்கிற ஒரு வார்த்தையை வந்து ரொம்ப சாதாரணமாக அடிக்கடி செய்திகளில் கேட்குறது அப்படிங்கிறது அந்த உபரி நீர் அப்படிங்கிறது தான். வெள்ளப்பருக்கு ஏற்படும் போது உபரியாக வந்து தண்ணீர் வந்து திறந்து விடப்படுது அப்படிங்கிறது. நான் இந்த கவிதை தொகுப்பை பொறுத்த அளவில் நான் எப்படி இதை பார்த்தேன் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய கவனங்களை ஈர்க்காத மனிதர்கள் இல்லை அப்படின்னா ஒரு உறவோ இல்லை ஒரு பொருளோ தேவைக்கு அதிகமாக இருப்பதால் அது வந்து கவனிக்கப்படாமல் இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு கருத்தோட நான் வந்து பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போது நமக்கு வந்து தேவைக்கு அதிகமாக இருந்தாலுமே வந்து நிறைய இதை வந்து நம்ம பயன்படுத்தாமலே விட்டுடுறோம். நிறைய இப்போது வந்து என்ன சொல்கிறது, நம்ம ஒரு புத்தகமாக இருக்கட்டும், ஒரு படைப்பு, எந்த ஒரு படைப்பாளியோட ஒரு படைப்பாக இருக்கட்டும், நம்ம வந்து ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு சிலரோடது மட்டும்தான் நம்ம தேடி பார்ப்போம். அதை மட்டும் நம்ம வந்து அதை பற்றி எப்படி இருக்குன்னு கூட தெரியாமல் உடனடியாக நம்ம வாங்கிடுவோம், ஏன்னா அந்த நேம். ஆனால் வந்து நிறைய பேருக்கு அங்கீகாரம் கிடைக்காமல் சின்ன சின்ன படைப்பாளிகள் கூட திறமையானவர்கள் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கவனம் ஈர்க்கப்படாதவர்களை பற்றின ஒரு மனிதர்களோ உறவுகளை பற்றிய கவிதையோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு இதை படிக்கும்போது. அடுத்ததாக இந்த அட்டைப்படம். அட்டைப்படம் பார்க்கும்போதே ரொம்ப நல்லா தெரியுது. இதில் வந்து ஒரு சாலையில் நடுவில் ஒருத்தர் படுத்திருக்காரு. ஆனால் வந்து என்ன, ரெண்டு பக்கமும் வந்து சகஜமாக மக்கள் வந்து வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் யாருடைய கவனமும் அவர் மேலே இல்லை அப்படிங்கிறது அது வந்து இந்த தொகுப்புக்கு பொருத்தமான ஒரு அட்டைப்படமாக இருக்குது. இந்த கவிதைகளை பாதி படிக்கும்போது தான் திடீர்னு எனக்கு வந்து தோணுச்சு இது எந்த ஆண்டு வெளிவந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த கவிதைகளை வச்சு நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு சில நிகழ்வுகளோட நம்ம நிறைய செய்திகளை கேட்கும்போது அதோட ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய எண்ணம் வந்துச்சு. அதனால தான் நான் திரும்பி பார்த்தேன் இது எந்த ஆண்டு வெளிவந்தது இந்த கவிதை அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா இது வந்து ஜூன் 2020 வெளிவந்திருக்கு. அந்த காலகட்டம் நமக்கு எப்படியான கால, ஒரு கடினமான சூழ்நிலையில் நம்ம எல்லாருமே இருந்தோம். அது கொரோனா தொற்று நோய் தொற்று காலம். அது கவிஞர் வந்து அதுக்கு முன்னாடி கூட கவிதைகளை எழுதியிருக்கலாம். ஆனால் கொரோனா தொற்று பற்றிய கவிதையும் இருக்குது இதில். அது மட்டும் இல்லாமல் என்னென்னா இன்னொரு விஷயம் எனக்கு உடனே மைண்டில் தோணுச்சு என்ன அப்படின்னா, இந்த யூஎஸ் பிரசிடெண்ட் அவர் ட்ரம்ப் வந்து நம்ம இந்தியாவுக்கு வருகை தராரு அப்படிங்கிறதுக்காக அந்த ஆட்சி காலத்தில் ஒரு கிராமத்தையே வந்து மறைப்பதற்கான ஒரு சுவர் எழுப்பப்பட்டது. அப்போ இந்த மக்கள் அவங்க எப்படி பார்க்குறாங்க, ஒரு அவசியம் இல்லாத ஒரு மனிதர்களாக பார்க்குறாங்களா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இந்த ரெண்டு விஷயம் அந்த கவிதையில் படிக்கும்போது எனக்கு என்னன்னு தெரில, அந்த இன்சிடென்ட்ஸை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் அந்த காலகட்டம் என்ன அப்படிங்கிறத நான் பார்த்தேன். இந்த கவிதை தொகுப்பு எதை பற்றி அதிகமாக பேசுது அப்படின்னா, உழைப்பாளிகள் வந்து எப்படியெல்லாம் சுரண்டப்படுறாங்க, அந்த ஆளும் வர்க்கத்தினருடைய அந்த தாக்கம் வந்து எப்படியெல்லாம் இருக்குது நம்ம சமூகத்தில். அது மட்டும் இல்லாமல் இது அரசியலும் பேசுது கவிதைகள். ஒரு சாதாரண மனிதனுடைய ஒரு உரிமை குரல், அதை வந்து அது எழுப்புனாலுமே வந்து இப்போ நான் எனக்கு என்னோடய உரிமைக்காக நான் கேட்குறேன் அப்படின்னா கூட அது நிறைவேற்றப்பட போகிறதும் இல்லை, ஆனால் என்னால் கேட்காமலும் இருக்க முடியாது. அதில் ஒரு இயலாமையும் வந்து சில கவிதைகளில் வெளிப்பட்டிருக்கு. நானும் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் இந்த தேவைகளெல்லாம் யாராவது கண்டுக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியும் வைக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இது வந்து அந்த காலகட்டத்தில் வெளியாக இருந்தாலும் கூட மற்ற கவிதைகள் எல்லாத்தையும் பார்க்கும்போது இது சமகால கவிதைகளாக தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா இப்போ வரைக்குமே அது தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. மதத்தை வைத்து அரசியல் பண்ணுறது, ஆளும் வர்க்கத்தினருடைய அடாவடி தன்மைகள், அப்புறம் இப்போவும் வந்து அரசியல் தலைவர்களால் நடக்கக்கூடிய விஷயங்கள், அந்த குழந்தைகளுடைய வன்புணர்வு தொடர் நிகழ்ச்சியாக நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது இது தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது. இது வந்து அந்த காலகட்டத்தோடு நிறைவுபடல, இது வந்து சமகால கவிதைகளாகவும் இருக்குது. அந்த கொரோனா தொற்றை பற்றி ஒரு சில கவிதைகள் இருக்குது. இதோட ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னு நான் பார்த்தது என்னென்னா, அந்த மழை குறித்த கவிதையும் கடவுள் பற்றி இருக்கிற கவிதைகளும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அந்த கடவுளையே எப்படி கேள்வி கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இந்த இது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம வந்து நடக்கக்கூடிய இந்த நீதிமன்ற தீர்ப்புகள், இதை வச்சு படம் கூட இப்போ நிறைய படங்கள், ஜெய்பீம் படம் வந்துச்சு, டிலேடு ஜஸ்டிஸ் இஸ் இன்ஜஸ்டிஸ் அப்படிங்கிற மாதிரியெல்லாம்
ஸோ இந்த மாதிரி நிறைய வந்துச்சு. இதெல்லாம் வந்து லேட்டாக இப்போ தான் ரீசெண்டாக வந்துச்சு. ஆனால் வந்து ஒரு நீதிமன்ற தீர்ப்புங்கிறது எவ்வளோ முக்கியமானது, அது அந்த அநியாயத்திற்கு எதிராக எடுப்பப்படும் போது அந்த கடவுளாலேயே அந்த தீர்ப்பை வந்து மாற்ற முடியல அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இவரோட கவிதைகள் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த கவிதைகள்லாம் படிக்கும்போது. இது மட்டும் இல்லாமல் அவர் இது வந்து நம்ம எல்லாரும் சாதாரணமாக எல்லாரோட மனசுலேயும் ஏற்படக்கூடிய ஒரு இதுதான். ஏன் வந்து நான் ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கே ஏன் திரும்ப திரும்ப கஷ்டங்கள் வந்துட்டுருக்கு? ஏன்னா அந்த காலத்திலேருந்தே அந்த பணக்காரங்களாக செல்வந்தர்களாக இருக்கிறவங்க ஆளும் இருக்கிறத ஆண்ட பரம்பரையும் கூட பெருமையாக பேசிக்கிறாங்க. அவங்க வந்து அவங்களோட நிலை அப்படியே தான் இருக்குது. ஆனால் அதுக்கு கீழே இருக்கிற வறியவர்களுடைய நிலை வந்து மாறவே இல்லை. தொடர்ந்து தலைமுறை தலைமுறையாக அவர்களுடைய நிலை ஏன் அப்படியே இருந்துட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இதில் வருது. கடவுள் கூட ஏன் வந்து ஒரு பாரபட்சமாக பார்க்குறாரா? கடவுளால் கூட சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியல அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கூட இவரோட கவிதைகளில் வருது. நான் ஒரு சில வரிகளை மட்டும் குறிப்பிட விரும்புகிறேன். கடவுள்கிட்ட வந்து ஒரு குழந்தை வந்து கேட்குது, நீதியும் தர்மமும் கதைகளில் மட்டுமே வெல்கிறதா, அப்படி வெல்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம வந்து பார்க்குறோம், இப்போ எவ்வளவோ போராட வேண்டிய நீதிக்காக எவ்வளவோ போராட வேண்டியிருக்கு, அது கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அதுவுமே வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், அது சாதகமாக யார் பணம் அதிகமாக இருக்கிறாங்களோ அவர்களுக்கு சாதகமாக தான் இருக்கிறதா இருக்குது இப்போ ஒரு காலத்தில். அதே மாதிரி அதை எப்படி நம்ம பார்க்குறோன்னா, ஒரு நீதிமன்றங்கள் கூட விலை போயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி. இது வந்து எப்படின்னா, துப்பாக்கியிலிருந்த ரேகை தண்டிக்கப்பட்டவன் கைகளில் இல்லை. இது ரெண்டு வரியில் எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த நிறைய போலி வழக்குகள் அந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தினர் மேலோ இல்லை வந்து ரொம்ப வறியவர்கள் மேலோ வந்து அந்த பொய்யான வழக்குகளை வந்து மாற்றிவிடக்கூடிய நிலைமை இருக்குது. நீதிமன்றங்களே கூட தீர்ப்புகளை தவறாக தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக ரெண்டு வரிகளில் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இதில் நான் வந்து இந்த கவிதை தொகுப்பில் எனக்கு பிடித்தமான சில கவிதைகளை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். கண்ணில்லாதவன் வழியில் கிடக்கும் அவ்விருளை தன் குச்சியால் உருட்டி கொண்டே போகிறான், பனங்காயை உருட்டும் சிறுவனைப் போல். கண் இல்லாதவனுக்கு வெளிச்சம்ங்கிறது எப்படின்னே தெரியாது. அவர் வந்து ஒரு இருள்ங்கிறது ரொம்ப சாதாரணமாக அவன் வந்து உருட்டிட்டு போகிறான், அந்த விளையாட்டு போல தான் இருக்கு அவனுக்கு. இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த மலை பற்றின ஒரு கவிதை வந்து, அடி கிறுக்கு பெண்ணே உனக்காகத்தான் பெய்யுது மழை, நனைந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறாரு. நம்ம வந்து எல்லாருமே வந்து மழை வரணும்னு வேண்டிப்போம். ஆனால் வந்து மழை வந்துடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஓடி போய் ஏதாவது ஓரமாக ஒதுங்கி நினைப்போம். அதை வந்து கொண்டாடவோ வெளியே பேசுகிறது வேணா இருக்கலாம், பட் நிறைய பேர் வந்து அந்த மாதிரி பண்ணுறதில்ல. அதுக்கப்புறமா வந்து இது எனக்கு இதுவும் அந்த நிகழ்ச்சியை தான் ஞாபகப்படுத்துச்சு, அந்த ட்ரம்ப் வந்த அந்த ஒரு விஷயத்தை. சிகப்பு கம்பளம் ஒன்று விரிக்கப்பட்டு இருக்கிறது, அத்தனையும் ரத்தம். அதன் நடுவே நடந்து செல்பவர் கை கூப்பி அனைவருக்கும் கை அசைக்கிறார். சுற்றிலும் நிற்பவர்களின் கூப்பாடுகளை கதறல்களை அவர் ஆரவாரம் என நினைத்தும் கொள்கிறார். அதாவது ஒரு அவர் வந்து நம்ம அவருக்கு தெரியும், தெரியாமல் இருக்க போகிறதில்ல என்ன நடக்குதுங்கிறது. ஆனாலும் வந்து அவர் வந்து யாருடைய கேள்விகளுக்கும் அவர் பதில் சொல்ல போகிறதில்ல. நாம் நினச்சா கூட எதையும் வந்து மாற்றிட முடியாது. ஒரு 5 வருஷம் தூக்கி ஒருத்தங்கிட்ட கையில் கொடுத்துட்றோம், அதுக்கப்புறமா வந்து நாமளே நினச்சா கூட அவங்கள எதுவுமே பண்ண முடியல, அவங்களோட விருப்பத்துக்கு எது வேணாலும் செய்யலாங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து இப்போ இருக்கக்கூடிய இப்போது இல்லை, தொடர்ந்து நடந்துகிட்ருக்கக்கூடிய ஒரு அரசியலுடைய நிலையை, அரசியல் தலைவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் குறிப்பிடறதா இருக்குது. இந்த குழந்தை வன்புணர்வு பற்றிய குறிப்பிட்ட ஒரு கவிதையில் ஒரே ஒரு வரி, நீதிமன்றத்தை எதிர்த்து போராட முடியாமல் நாத்திகனாகிவிட்டாராம் கடவுள். கடவுளே கடைசியில் என்னால் முடியாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரே நாத்திகராயிட்டாராம். கடவுளை அவர் மேலே இருந்த நம்பிக்கையை அவரே விட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வரி இருக்குது இதில். இந்த மாதிரி வந்து இந்த கவிதை தொகுப்பில் இருக்கக்கூடிய எல்லா கவிதைகளுமே வந்து ஒரு ஒடுக்கப்பட்டவர்களுடைய குரலாகவும் ஒலிக்குது. அதே நேரத்தில் அதோடைய என்னால் முடியலை அப்படின்னு ஒரு பார்த்து கொண்டிருப்பவனுடைய ஒரு சக மனிதனுடைய ஒரு இயலாமையையும் சேர்த்து வெளிப்படுத்துது. என்ன தான் நான் கற்றுனாலும் இது பண்ணாலும் என்னை கவனிக்க போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு விஷயமும் இதில் பார்க்க முடிஞ்சுது. கடைசியாக வந்து இந்த என்னுடைய உரையை வந்து ஒரு கவிதையோடு நான் நிறைவு செய்யணும்னு நினைக்கிறேன். கடவுளை பற்றின கவிதை தான் இது, எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதையாக இருந்தது இதில். கடவுளை நம்புங்கள், அவர் உங்களை கைவிட மாட்டார். ஆனால் உங்களையும் நம்புங்கள், உங்களை நம்பிதான் கடவுளே இருக்கிறார். இதில் வந்து அன்பே சிவம் அப்படிங்கிறது பாசிட்டிவாக நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ மதம் பற்றி பேச விரும்பலை, மதம் பற்றி அரசியல் வச்சு அதில் நிறைய பிழைப்புகளை நடத்திட்டுருக்காங்க.
இந்த மாதிரி வந்து கவிதை அத்தனையுமே வந்து எனக்கு அடுத்தடுத்து போக போக எல்லா கவிதையும் ஒரு ஒரு சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு அவலங்களை சுட்டி காட்டக்கூடிய விஷயமா இருந்துச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. உண்மையாக சொல்லணும்னா ரொம்ப நல்ல கவிதைகளாக தான் எனக்கு தோணுச்சு. எனக்கு எதுவும் குறைபட சொல்கிறதுக்கு எதுவும் இந்த மாதிரி தெரியல. ரொம்ப அருமையாக எழுதியிருக்கீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு ஒரு இவருடைய கவிதைகளை பற்றி பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது. அதை ஏற்படுத்தி தந்த வாசகசாலைக்கு மிக்க நன்றி. அண்ட் கவிஞர் வந்து தொடர்ந்து எழுதணும், ரொம்ப நல்ல கவிதைகளாக இருக்குது. நன்றி.